நம்ம ஊர் பனைக்குளம் குருமாக்கு வந்து மொதல் வந்து தேங்காய் ஊற்றிருக்கோம், பனைக்குளம் குருமாக்கு. அடுத்து என்ன சூடான உடனே பட்டை கிராம்பு இலக்காய். அடுத்து கருவேப்பிலை இப்போ முழுக்க முடிக்காங்க. அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம். அடுத்து பெரிய வெங்காயம் போட்டாச்சு. அது கொஞ்சம் புண்ணிரம் மாறுறதுக்கு வளர்க்குவாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அடுத்து மிளகாய் பொடி. அடுத்து தயிர், தக்காளி, பச்சை மிளகாய், இந்த மூணை வந்து ஒன்றா நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரே டைமில் சேர்த்துக்கிறோம். தயிர், பச்சை மிளகாய், தக்காளி, இந்த மூணை வந்து ஒரே டைம் சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் நம்ம வதங்க விடணும் இப்போ. அடுத்து தேவையான அளவு உப்பு, நம்ம ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்னு. அடுத்து ஆட்டரிசி. ஆட்டரிசி எப்படின்னா, பொதுவாக வந்து பனைக்குளத்தை பொறுத்த வரைக்கும் செம்மறி ஆடை போடுவாங்க, இதெல்லாம் ஆடாக போடுவாங்க. செம்மறி ஆட்டில் கரைச்சி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், அதாவது முத்துநாடுக்கும் இலங்கை இளாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. செம்மறி ஆடு வந்து இளாடுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும், நம்ம நல்லா வெந்து. இதுவும் அந்த முத்துநாடுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் சக்கையாக இருக்கும் பார்க்க, ஆனால் இது அப்படி இருக்காது, பார்க்க ஜூஸியாக இருக்குது, நல்லா ரொம்ப ருசியாக இருக்குது. அடுத்து தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி அளவாக ஊற்றினா தான் நல்ல வேகும். அடுத்து நம்ம அது கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணு, கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மசாலா எல்லாம் சேர்க்கணும். நம்ம ஊர் குருமாவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விறகடுப்பில் வந்து எரிக்கிறது தான். அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரியே இது வரைக்கும் ஃபுல்லாகவே விறகடுப்புலாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ருசி முழுசாக கிடைக்கும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். கேஸ் அடுப்பில் செய்கிறதுக்கும் விறகடுப்பில் செய்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் புரியும். தெளிவா கேட்டுக்கிறீங்க, சீரகம், கசகசா, சோம்பு, மிளகு, நிலக்கடலை, முந்திரி பருப்பு, அப்புறம் தேங்காய், எல்லாமே மொத்தமா சேர்த்து ஒரு கலவேப்பை வந்து பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல தேங்காய் வந்து வறுத்தரப்பாங்க, எல்லாமே அமில அரைச்சிது, அதனால வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த குருமா கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாரு.
இப்போ பார்த்தா தெரியும் நல்லா கறிலாம் வெந்துருச்சு. குருமா செம்ம வாசமாக இருக்குது. வீடியோ எடுக்கிற எனக்கு வந்து இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது. இன்னும் மசாலாவை சேர்க்கல, ஆனால் அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போது மசாலா சேர்க்க போகிறாங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சீரகம், சோம்பு, கசகசா, மிளகு, அப்புறம் தேங்காய் அரைச்சிருக்காங்க, அது நிலக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து இப்போ ஒரு கலவையாக செஞ்சு போட்டிருக்காங்க. அடுத்து புதினா மல்லி ஒரு கடைசியாக தான் போடுறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் போடுவாங்க, ஆனால் கடைசியாக போட்டால் தான் அதோட வாசம் அப்படியே. அடுத்து நெய் ஊற்றுறாங்க. எப்பவுமே பொதுவாக வந்து சட்டியில் ஆரம்பத்தில் நெய் ஊற்றுவாங்க, ஆனால் இது வந்து கடைசியாக தான், கொஞ்சம் கடைசியாக தான் ஊற்றுறாங்க. காரணம் என்னென்னா, அந்த நெய்யோட ருசி வந்து கடைசியில் ஊற்றினா தான் தெரியும். பொதுவாக வந்து இல்லை ஆரம்பத்தில் ஊற்றுவாங்க, அப்படி செஞ்சு அதோட ருசி வந்து தெரியாது. கடைசி ஊற்றுறப்ப வந்து அதோட முழு ருசியும் கிடைக்கும். நெய்யோட ருசி, மனம் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தா தெரியும் தம்மில் போட்டாச்சு. ஆமாம், இதுக்கு மேலே வந்து சூடு ஏற்றணும்னா அப்புறம் இறைச்சிலாம் வந்து உடஞ்சி போயிடும், பிஞ்சு பிஞ்சு போயிடும். அதனால் வந்து இப்போ தம்மில் போட்டாச்சு. குருமாவும் இப்போ அமர்த்தி ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் எடுத்து சாப்பிட்றது தான் வேலை. அந்தளவுக்கு ரெடியாயிருச்சு. பீஸை காட்டுங்க. பார்த்தாலும் தெரியும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. குருமா ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ருசியாக இருக்கு. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கு. காரணம் என்னென்னா, நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தூள் அதாவது மசாலா பொடி எதுவுமே எதுலேயுமே சேர்க்கலை. எல்லாமே வந்து அமில அரைச்ச மசாலா தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் வந்து அதோடய ருசியை வந்து ரொம்ப தனியாக தெரியும். இது வரைக்கும் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு குருமாவை. அவ்வளோ ருசியாக இருக்கும் குருமா. கண்டிப்பாக அந்த மாதிரி குருமா வந்து உங்களோட விசேஷங்களுக்கு வந்து செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்கு, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் சொன்னேன்ல, பனைக்குளம் குருமான்னு சொல்லிட்டு, இந்த குருமா வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், விறகடுப்பு, அமில அரைக்கிற மசாலா, இதெல்லாம் வந்து அற்புதமாக இருக்கு ருசி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி ஒரு ருசியான சமையல் சமைக்கணும்னா கண்டிப்பாக சமைச்சு கொடுப்பாங்க நம்மளோட டீம். அருமையாக இருக்கு.